ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் குத்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பெயர்ச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற நான்கை பற்றி பார்த்தோம். இப்போது ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பெயர்ச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினை பெயர், தொழில் பெயர். இந்த சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு பெயர். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தாலே அது எந்த மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பொருட்பெயர் பார்த்தோம்னா, பொருள், ஏதாவது ஒரு பொருள், அதனால் அதுக்கு எடுத்துக்காட்டு மேசை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இடப்பெயர் அப்படின்னா, ஏதாவது ஊரை குறிக்கலாம், நிலத்தை குறிக்கலாம், கண்டம், அந்த மாதிரி எதோ ஒன்று குறிக்கலாம், அது இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர் அப்படிங்கிறது இரவு பகல் அந்த மாதிரி குறிக்கும். பண்பு பெயர் அப்படிங்கிறது நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம், இந்த அடிப்படையாக வச்சு தான் பண்பு பெயர் எப்போவுமே அமையும். நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம், அதுக்கு எடுத்துக்காட்டு சிவப்பு. இந்த சிவப்பு அப்படிங்கிறது நிறம் சம்மந்தப்பட்டது, புளிப்பு அப்படிங்கிறது சுவை சம்மந்தப்பட்டது, அளவு அப்படின்னா முளம் ஜான் அந்த மாதிரி அளவுனா பண்பு பெயரில் அளவில் வரும். வடிவம் அப்படிங்கிறது வட்டம், சதுரம் அது மாதிரி. குணம் அப்படிங்கிறது வந்து மிருதுவான, கடினமான அந்த மாதிரி உங்களுக்கு பொருள் வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் குணத்தின் அடிப்படையில் வரும். அடுத்தது சினை. சினைனா உறுப்பு, அதாவது உடல் உறுப்புகள் சம்மந்தமாக ஏதாவது வார்த்தைகள் கொடுத்து கேட்டாங்கன்னா அது சினை பெயர். தலை, கை, கால் அதெல்லாம் சினை பெயரில் வரும். அடுத்தது தொழில் பெயர். தொழில் பெயர் எப்போவுமே இந்த விகுதிகளை பெற்றிருந்தாலே தொழில் பெயர், அதாவது ஒரு வார்த்தை இப்போ கொடுத்துருக்கிற இந்த இதில் முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். அதாவது அல், தல், அம், கை, வை, சி, தி, பூ, ஊ, இந்த வார்த்தைகள் இந்த விகுதிகளில் முடிஞ்சிருந்ததுனாலே அது தொழில் பெயர் தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓடுதல், இது தல் விகுதியை பெற்றிருக்கு, அதனால் இது தொழில் பெயர். அடுத்தது நம்ம பெயர்ச்சொல்ல கடைசியாக பார்த்த தொழில் பெயரை பற்றி பார்ப்போம். தொழில் பெயர் வந்து ரெண்டு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர். முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர், அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கெடு அப்படிங்கிறது முதநிலை தொழில் பெயர், கேடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழில் பெயர். அது எப்படி அப்படின்னா, அதாவது பகுதி மட்டும் வந்து தொழில் பெயர் அப்படின்னு உணர்த்துருச்சுன்னா அது முதநிலை தொழில் பெயர். அந்த பகுதி சற்று மாறுபட்டு, அதாவது மாறுதல், திரிந்தல் அப்படின்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம். அது கொஞ்சம் மாறி கேடு அப்படின்னு கொடுத்து, அதுவும் ஒரே பொருள் கெடுதல் தான் கொடுத்துச்சுன்னா அது முதநிலை திரிந்த தொழில் பெயர். பகுதி அப்படியே வந்து தான் தொழில் பெயர் என்பதை விளக்கினால் அது முதநிலை தொழில் பெயர். அந்த பகுதி மாறுபட்டு தொழில் பெயர் என்பதை விளக்கினால் அது முதநிலை திரிந்த தொழில் பெயர். இப்போ கெடு அப்படின்னாலும், கேடு அப்படின்னாலும், கெடுதல் அப்படிங்கிறது ஒரே பொருள் தான் வரும். இந்த கெடு இதில் உள்ள இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பாக மாறியிருக்கு. இப்போது இந்த பகுதி வந்து மாறியிருக்கு, இந்த பகுதி மாறினதுனால இது முதநிலை திரிந்த தொழில் பெயர். ஆனால் பொருள் ஒன்று தான், பொருள் மாறாது. ஆனால் எல்லா முதநிலை தொழில் பெயரும் முதநிலை திரிந்த தொழில் பெயராக மாறுமா அப்படின்னா மாறாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இருக்கு. இப்போ அடி அப்படின்னா அது வேறு பொருள் ஆகும். அது முதநிலை திரிய வைக்கணும் அப்படின்னா ஆடின்னு மாத்திரம்னா அது வேறு பொருள் தான். இது ரெண்டும் ஒரே பொருளாக வராது. அதனால் எல்லா முதநிலை தொழில் பெயரும் முதநிலை திரிந்த தொழில் பெயராக மாறாது, ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் மாறும். பெயர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அடுத்து வினைச்சொல் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.